ரீசெண்டா ஏஎல் விஜய் இயக்கத்துல பிரபுதேவா தமன்னா நடிப்புல தேவி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட மீட்ல பேசின தமன்னா, நடிகர்கள் சம்பளத்தை விட நடிகைகள் சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு, இது மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா இப்ப பாலிவுட்ல உள்ள ஆக்ட்ரஸ்லாம் ஆக்டருக்கு இணையான சம்பளம் ஆக்ட்ரஸ்க்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா வந்து ஒரு நடிகரோட சம்பளத்துக்கும் நடிகையோட சம்பளத்துக்கும் பல மடங்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தமன்னா இப்பெல்லாம் ஒரு பாட்டுக்கு ஆடுறாங்களே ஒரு பாட்டுக்கு ஆடுறாங்களே அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அப்படி ஆடுறதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாருமே வந்து சம்பளத்துக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு நிறைய அந்த பாட்டுக்கு ஆடுறதுக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் நான் அந்த ஒரு பாட்டுக்கு ஆடினேன். இதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. அதோட காஜல் அகர்வால், ஸ்ருதி ஹாசன் போன்ற பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் தமன்னா சொல்லியிருக்காங்க. ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு. விஜய் படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியா இருக்கு. அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமா வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி